சாய்ஸ் உங்களை அன்படும் வரவே ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்டாள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஆண்டாள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் தான் உங்களுக்கு மொதல் யாவும் வரும் சிறுவிலிபுத்தூர் கோயில் தான் யாவும் வரும் அப்படிங்கிற போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆண்டாலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிறுவலிபுத்தூர் கோபுரம் இருக்குது பார்த்திங்களா அந்த கோபுரம் இதுதான் தமிழ்நாடு அரசு முத்திரையில் வந்து வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காமராஜர் இருக்கார் பார்த்திங்களா அவருடைய ஆட்சியில் தான் இதை வந்து அறிவித்தாங்க இந்த கோபுரத்தை அறிவித்தாங்க இந்த கோபுரத்தை வடிவமைச்சவர் யார்னா கிருஷ்ணராவ் இந்த கோபுரத்தை வடிவம் வச்சர் யார் கிருஷ்ணராவ் இதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா ஸோ ஆண்டாலை பொறுத்தளவுக்கு கண்ணனை தானே வந்து ரொம்ப விரும்பினாங்க கண்ணனை வந்து ரொம்ப விரும்பினாங்க ஸோ அது ரிலேட்டடாக இருக்கனால கிருஷ்ணராவ் அப்படிங்கிறத யாவு வச்சுக்காங்க இந்த கோபுரம் பொறுத்த அளவுக்கு பார்த்தினா மதுரையோட மேற்கு கோபுரம் மா மேங்கிற மணிக்க மதுரையோட மேற்கு கோபுரத்தையும் பார்த்திங்கன்னா அதையும் கொஞ்சம் மையமாக வச்சு தான் அதை வரைஞ்சாங்க அந்த சிலைகள் அது எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் வரைஞ்சிருக்காங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆண்டாள் கோயிலை பொறுத்தளவுக்கு ஆடி ஆடிப்பூரை தேர் ஓட்டறம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அங்கே ஒரு தேர் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான தேர் ஒரு பதினெட்டு வருஷமும் ஓடாமல் இருந்த தேரை சரி பண்ணி திரும்ப ஓட வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் ஸோ இதுதான் ஆண்டாள் கோயிலில் அங்கே சிறுவலி புத்தூர் பொறுத்தளவுக்கு விருதுநகர் மாவட்டம் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் பொதுவாக வந்து வைணவம் பொறுத்தளவுக்கு வைணவ மதம் தான் இவங்க என்ன மதம் வைணவ மதம் ஏழாம் நூற்றாண்டில் என்னது ஏழாம் நூற்றாண்டில் வைணவ ஆழ்வார்களில் வாழ்ந்தவர்களில் இவங்க ஒருத்தவங்க மொத்தம் பன்னெண்டு பேர் அதில் இவங்க ஒருத்தர் தான் பெண் இவங்க ஒருத்தர் தான் பெண்ணு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவர் மேலே ஒரு காதல் வருது அவங்களுக்கு அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இவங்க ஆண்டாலை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அங்கே சிறுலிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் விஷ்ணு சித்தர் அந்த விஷ்ணு சித்தரை தான் என்னென்னு சொல்கிறோம் பெரியாழ்வார்னு சொல்கிறோம் விஷ்ணு சித்தர் அவர் தான் என்னென்னு சொல்கிறோம் பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரு துளசி செடி பக்கத்தில் போய் பார்க்குறாரு அங்கே ஆண்டாள் வந்து குழந்தையாக கிடக்குறாங்க அப்போ எடுத்து வளர்க்குறாரு வளர்த்தோன்னே பூ கட்டி டெய்லி வந்து அவருக்கு கண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா படைக்கிறது தான் அவங்க முக்கியமான வேலையை அப்போ ஆண்டால் தான் போய் படைக்கும் போது தனக்கு தானே மாலையை அணிவிச்சிட்டு கண்ணாடியில் பார்க்குறாங்க பார்த்துட்டு நல்லா நல்லா நல்லாயிருக்குன்னு அணிகிறாங்க அது ஒரு நாள் பெரியாழ்வாருக்கு தெரிஞ்சு சத்தம் போடுறார் ஏம்மா ஆண்டாள் இப்படி செய்யக்கூடாதம்மா சாமிக்கு படைக்கிறதமானு சொல்லி சத்தம் போடுறாரு அப்போ சத்தம் போடும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா டக்குன்னு இன்னொரு நாள் போய் படைக்கிறாங்க படைக்கும் போது அந்த மாலை வந்து வாடிருது மாலை வந்து என்னது வாடிருது வாடணுன்னா அப்போ கணவரை வந்து சொல்கிறார் பெரியாழ்வார் கணவரை வந்து சொல்கிறாரு கண்ணன் என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரிலாம் சத்தம் போடாதீங்க வைக்காதீங்க அவங்க வந்து என் மேலே பக்தி உணர்வில் இருக்காங்க நானும் அவங்கள மனம் முடிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அவங்களே என்ன ஆசைப்பட்றாங்கன்னு கடவுளே வந்து சொல்லவும் ஒரு ஆச்சரியப்பட்டு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த கருவறைக்குள்ளே வந்து ஆண்டாளை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க அப்போ வயது வந்து பதினஞ்சு வயதுக்கிட்ட இருக்கும் ஆண்டாளுக்கு வந்து அந்த பதினஞ்சு வயதுக்கிட்ட வந்து அனுப்பிச்சு விடும்போது டக்குனு உள்ளே போய் அந்த க அவ்வளோதான் அப்படியே போனவங்க கடவுளோட வந்து கலந்துருவாங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் பார்க்கப்படுகிறது இவங்க கடவுள்கிட்ட கலக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள்கிட்ட போய் இணைகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் கனவுகள்லாம் வந்துருக்குது கல்யாணம் முடிக்கிற மணிக்க கண்ணை நடந்து வர மணிக்கை ஸோ அதெல்லாம் இந்த அதுதான் இந்த நூல்களில் வந்து சொல்லப்படுகிறது இவங்க கடவுள்கிட்ட போய் கலக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு நூல் ஏற்றிருப்பாங்க முக்கியமாக ரெண்டே ரெண்டு நூல் தான் அது என்னென்ன நூல்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருப்பாவை தான் ஏன்னா திருப்பாவை ஆண்டாள் அப்படின்னு இவங்களுக்கு வச்ச பேர் கோதை தான் இவங்களுக்கு த வச்ச பேர் கோதை தான் கடவுளையே ஆண்டவர் கடவுளையே ஆண்டவர் அப்படிங்கிறனால ஆண்டாள் அப்படின்னு சொல்லி பேரை வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாவை அப்படிங்கிற ஒரு நூலில் ஏற்றிருக்காங்க முன்னாடியே அது மொத்தம் முப்பது பாடல்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நூல் என்ன நூல் நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழி அது பார்த்தினா ஒன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீனா ஐ லவ் யூன்னு தானே சொல்கிறாங்க ஸோ இதை மட்டும் யாவும் வச்சுக்கணும் திருப்பாவைனா முப்பது நாச்சியார் திருமொழின்னா ஒன் ஃபோர் த்ரீ நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்கள் ஏன்னா பெரியாளுடைய வளர்ப்பு மகள் சூடி கொடுத்த சுடர்கொடி இது எல்லாமே ஆழ்வார்களில் பன்னெண்டு பேரில் ஒரே ஒரு பெண் ஆண்டால் மட்டும்தான் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் மீராபாய் எப்படி வடநாடுகளில் கண்ணன் மீது பற்று கொண்டு ஒரு மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம தென்னாட்டில் ஆண்டாள் பொறுத்தளவுக்கு சிறப்பம்சம் இன்றைக்கும் பார்த்தினா ஆண்டாள் கோயிலில் இருக்கிற மாலையை தான் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மோற்சவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஆண்டாள் கோயிலிருந்து மாலை போகுது மதுரையில் கல்லழகர் இறங்குறாருனா அந்த அழகர் ஆண்டாள் சுடி கொடுத்த மாலை தான் அழகர் ஏந்திட்டு இறங்குறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே பார்க்க போகுது ஆடிப்புரம் தான் அங்கே திருவிழாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுகிறது இது ஆண்டாள் கோயில் இருக்கிற சிறப்பம்சம் ஆண்டாள் கோயில் இருக்கிற கையில் இருக்கிற கிளி இருக்குது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு நாளும் அந்த கிளியை வந்து செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் மாதுளையோட இலை அப்புறம் வாழை இலை இந்த சில இலைகளை வச்சு ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டாளுவருக்கு அந்த கிளி வந்து செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப அங்கே ஃபேமஸ் அந்த இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஓகே இப்போ கதைக்குள்ளே போவோம் பாடத்துக்குள்ளே போவோம் இங்கே என்னென்னா இங்கே என்ன பாடல் வரின்னா கல்யாணம் கல்யாணம் நடக்கிறது இங்கே வந்து பார்த்தினா கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதுரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகு கணா கண்டானே அந்த கனவு கண்டாரே அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ என்னென்னா ஆடும் இளம்பெண்கள் கைகளில் கதிரவன் போன்ற ஒளியை உடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தியவாறு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் வடமதுரையை ஆளும் மன்னன் கண்ணன் எந்த மதுரை வடமதுரையை ஆளும் மன்னன் கண்ணன் அவர் வந்து பாதுகைகளை அணிந்து கொண்டு ஒரு பூமி அதரளவுக்கு நடந்து வந்து என் கனவுல வந்தார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு படலில் சொல்கிறாங்க அடுத்த படலில் மத்தளம் கொட்டுறாங்க முத்து மாலை அணிஞ்சு வராரு கண்ணே ஸோ இதையும் நான் கனவுல பார்த்தேன் ஒரு பந்தலில் நாங்கள் ரெண்டு கல்யாணம் பண்ணுற மணிக்கு கடவுள் கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதையும் பார்த்துக்கணும் தாமம் அப்படின்னா மாலை சதிர் அப்படின்னா நடனம் தீபம்னா விளக்கு இதில் நம்ம மெயினாக இதைத்தான் யாபம் வச்சுக்கணும் சதிர் அப்படின்னா நடனம் நடனம் பண்ணும்போது சதி பண்ணிடுவாங்க பார்த்துருக்கீங்களா நிறையா பேர் யார் அடி நீ மோகினி அப்படின்னு ஒரு பாட்டில் பாருங்கள் சதி பண்ணி உடனே அதுதான் ஒரு சதி பண்ணி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யாபம் வச்சுக்கிறது நல்லது நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு வயசாக இருக்கும்போது அவங்க வந்து உள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனாலேயே என்னென்னு தெரில இங்கே வயது கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரில பெண்ணின் திருமண வயது பதினெட்டு ஆணின் திருமண வயது இருபத்தொன்று அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரில எதார்த்தமாக கூட கொடுத்துருக்கலாம் பட்டு கதை கதை தானே ஸோ ஓகே விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஆண்டாளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய நூல் வெளியீடு என்னங்கிறத பார்த்துருவோம் ஓகே கீழே கமெண்ட்டில் மறக்காமல் ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்க எப்போ யார் எந்த முதலமைச்சர் வந்து கோபுரத்துக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க யார் வந்து வரைஞ்சாங்க அப்படிங்கிறத போட்டு போயிடுங்க ஆண்டாள் எத்தனை வயதில் போய் உள்ளே கலந்தாங்க அவங்களுடைய ஆண்டாளுடைய உண்மையான பேர் என்ன அதையும் போட்டு போயிடுங்க திருப்பாவை எவ்வளோ பாடல்கள் நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்கள்னு போட்டு போயிடுங்க ஸோ அதைத்தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இவ்வளோதான் விஷயம் எதையுமே கதையாக இந்த மாதிரி கோர்வையாக படித்தா ஸோ இருக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கமெண்ட்டில் நீங்கள் இவ்வளோ ஆன்சர் நீங்கள் எனக்கு இது ஆன்சர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நடத்தினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா நல்லா இருக்கா ஏன்னா கதையை வந்து உண்மையாகவே தெரிஞ்சிட்டு வந்து அதெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு அப்புறம் நடத்துகிறனால உங்களுக்கு வந்து அந்த டெப்த்தான ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிடைக்கும் நாளைக்கு ஆண்டாள் கோயிலுக்கு போனால் ஒரு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா விஷ்ணு சுத்தர்னா பெரியாழ்வார்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நடத்தலாமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தினா நம் பாடப்பகுதியின் பாடல்கள் ஆறாம் திருமொழியில் எத்தனாம் திருமொழி ஆறாம் திருமொழியில் வந்து இது பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ கீழே இருக்கா இல்லை